உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அமுதமொழி சேனலின் மூலமாக அன்பான மற்றும் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நினைக்கிறேன் இனிய உழவாக இன்னாத காய் கவர்ந்த நல்ல ருசியான இனிப்பான பழங்கள் இருக்கும் போது யாராவது புளிப்பான துவர்ப்பான கசப்பான காய்களை தேடி விரும்பி சாப்பிடுவோமா அது மாதிரி அன்பான கனிவான பண்பான வார்த்தைகள் இருக்கும் பொழுது அடுத்தவங்களுடைய மனசு புண்படுத்துற மாதிரி கோபடுத்துற மாதிரி காயப்படுத்துற மாதிரியான வார்த்தைகளை தவிர்த்து விடுவோமே வெல்வதும் சரி விழுவதும் சரி வார்த்தையினாலே இன்னைக்கு நாம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா உலக பணக்காரரான பில் உடைய வாழ்க்கை வரலாறுல இருந்து சில சுவாரஸ்யமான சம்பவங்களை தான் அமுது சேனல்ல வரக்கூடிய வீடியோஸை கட்டாயமா பாருங்க இந்த வீடியோஸ் உங்களை கண்டிப்பா இன்ஸ்பயர் பண்ணும் உங்களையும் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும் உங்ககிட்ட ஒரு நல்ல இம்பாக்ட் மாற்றத்தை நீங்களே ஃபீல் பண்ண முடியும் இன்னைக்கு பில்கீசனுடைய வாழ்க்கை வரலாறு பாக்குறதுக்கு முன்னாடி இவருடைய குழந்தை பருவம் வந்து எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க ரொம்பவே வருத்தப்படுவீங்க இவர் ரொம்ப ஸ்லோ லேர்னர் எப்பயுமே தனிமையில இருக்காரு வீட்டு பாடங்களை ஒரு நாளும் செஞ்சிட்டு போக மாட்டாரு ஸ்கூல்ஸ்ல எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பாக்ஸ்ல இவரை பத்தின கம்ப்ளைண்ட்ஸ் ஃபில் ஆகும் எப்ப பார்த்தாலும் அப்பா அம்மா அவரை சொல்லி சரியா படிக்க மாட்டேங்கிறான் மிங்கல் ஆக மாட்டேங்கிறான் தனிமையிலேயே உட்கார்ந்து ஏன் தனிமையிலேயே உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னா சிந்திச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான் ஹி இஸ் வெரி பெக்குலியர் அண்ட் ஹி இஸ் வெரி இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் நிறையுது அவங்க அப்பா அம்மா ரொம்பவே மனசு வருத்தப்படுறாங்க இவனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லி உலகத்துல பல அறிவியலாளர்கள் பல மேதைகள் பல சாதனைகள் செஞ்சவங்களுடைய குழந்தை பருவமானது இப்படிதாங்க இருந்தது யாருமே ரொம்ப பிரில்லியண்டா பெரிய சாகசங்கள் சாதனைகள் எல்லாம் சின்ன வயசுல செய்யல அதனால சின்ன வயசுல ஒருத்தர் படிக்கிறத வச்சு இவங்களுடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு கண்டிப்பா டிசைட் பண்ண வேண்டாம் பில்கேட்ஸனுடைய குழந்தை பருவம் இப்படியே போயிட்டே இருந்தது அவருடைய வாழ்க்கையில ஒரு திருப்பு முனையா அமைஞ்சது அவர் கல்லூரி பருவத்துல அவர் பார்த்த கணிப்பொறி தான் கணிப்பூரிய பார்த்தோன்னே ஏதோ அவருக்கு ஒரு பெரிய கடவுளையே பார்த்த மாதிரி இதுதான் உலகத்தை ஆழப்போகுது அப்படின்னு சொல்லி உள் மனசு சொல்லிக்கிட்டே இருந்தது அந்த கம்ப்யூட்டர் பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருக்காரு கம்ப்யூட்டர் கூடயே இருக்காரு இப்ப இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் மாதிரி அந்த கம்ப்யூட்டர் ஆனது இல்லை கால்குலேட்டரை விட கொஞ்சம் பெரிய சைஸான ஃபங்க்ஷன்ஸை மட்டுமே செய்யக்கூடிய அளவுல தான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கணிப்புரியானது இருந்தது அப்ப எல்லார்கிட்டையும் பில்கேட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கம்ப்யூட்டர் தான் உலகத்தை ஆள போகுது இப்ப நம்ம ஸ்கூலுக்கே காலேஜுக்கே ஒரு கம்ப்யூட்டர் தான் இருக்கு ஆனா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு ஆபிஸுக்கும் கம்ப்யூட்டர் தான் இருக்க போது கம்ப்யூட்டர் இல்லாம இந்த உலகமே ஸ்தம்பிச்சு நின்னுடும் சொன்னாரு அப்ப அவர் சொன்னதை பார்த்து எல்லாருமே சிரிச்சாங்க உலக உண்மைகளை யாரெல்லாம் சொல்றாங்களோ அதை எல்லாருமே உடனடியா ஏத்துக்கிறது இல்ல உலகம் உருண்டைன்னு சொன்ன கலீலியோவை எல்லாருமே கல்லாலதான் கொன்னாங்க சார்லஸ் டார்வின் தன்னுடைய தியரியை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னாரு மேன் ஹேஸ் டிசண்டட் ஃப்ரம் ஏப் அதாவது வாலில்லாத குரங்கில் இருந்துதான் மனுஷன் வந்தான்னு சொன்னோன்னே யாருமே அதை ஏத்துக்கவே இல்லை உண்மையான பல விஷயங்கள் முதல்ல நமக்கு பார்க்கும் பொழுது பொய் மாதிரியும் முட்டாள்தனமான வார்த்தைகளோ அப்படிங்கிற ஜோடனையும் தான் நமக்கு தெரியுது பில் கேட்ஸ் தொடர்ந்து கம்ப்யூட்டர் பத்தியே செஞ்சுக்கிட்டே இருந்தார் இதுல நாம என்ன அப்டேட் பண்ணலாம் நினைச்சிட்டே இருந்தார் மைக்ரோசாஃப்ட் கம்பெனியை ஆரம்பிச்சாரு ஆரம்பிச்ச ஒரு வருஷத்திலேயே அந்த கம்பெனியா வந்து படுதோல்வி அடைஞ்சது இதற்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய உழைப்பை மட்டுமே நம்பினாரு சுத்தி இருந்தவங்களும் தன்னை மாதிரி உழைக்கணும்னு நினைச்சாரு ஆனா வியாபாரத்தில் தெரியக்கூடிய டாக்டிக்ஸ் எதுவுமே அவருக்கு தெரியல தன்னுடைய கம்பெனி ரகசியங்களை பல பேர் வித்துட்டு இருந்தாங்க அவருக்கு வேதனையை ஏற்படுத்துச்சு நான் முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்கேன் உலகத்துக்கு முக்கியமான விஷயங்களை சொல்லணும்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ஏமாத்துறாங்களே இந்த டாக்டிக்ஸுக்கு நான் எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறதுன்னு யோசிச்சாரு அவருக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் எதிரிகளோட கை கோர்த்து நண்பர்கள் ஆக்கிக்கொள் என்னை தயவு செஞ்சு உழைக்க விடுங்க நான் முன்னேறினேன்னு சொன்னா எனக்கு வரக்கூடிய பணத்துல சரி பாதி உங்களுக்கு தர்றேன்னு சொல்லி தன்னுடைய எதிரிகளை எல்லாம் நண்பர்கள் ஆக்கிட்டு உழைப்பு 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 அது மட்டும்தான் அவருடைய தாரக மந்திரமா இருந்தது கரெக்டா அஞ்சு வருஷம் ஆன உடனே அவருடைய கம்பெனியானது மைக்ரோசாப்ட் கம்பெனி முன்னணி நிலையில் இருந்தது உலகமே மைக்ரோசாப்ட் கம்பெனியை பார்த்து வியப்பில் ஆழ்ந்தது அவர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா ஸ்டூடெண்ட் ஐ ஹாவ் மெனி அரியர்ஸ் பட் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஹாவ் நோ அரியர்ஸ் ஆர் ஒர்க்கிங் இன் மை கம்பெனி அதாவது நான் படிக்கும்போது எனக்கு நிறைய அரியர்ஸ் இருந்தது அரியர்ஸே இல்லாம என்னை விட நல்லா படித்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்ப என்னுடைய கம்பெனில ஃபேக்கல்டிஸா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்போ ஒரு மனிதனுடைய கல்விக்கும் திறவிக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்றதா எப்படி அப்படிங்கறது எனக்கு புரியல திறமை வேற கல்வி வேறையா இது நீங்க பல அறிவியலாளர்கள் பல அறிஞர்களை யோசிச்சு பாத்தீங்கன்னா உண்மையை நீங்களே தெரிஞ்சுக்கலாம் உண்மையான ஆராய்ச்சியை நான் உங்ககிட்டயே விட்டுடுறேன் அப்புறம் ஒரு இன்டர்வியூல ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு சார் நீங்க ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கலன்னு சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கையினுடைய தடமானது எப்படி போயிருக்கும் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அதற்கு பில்கேட்ஸ் யோசிக்காம சொல்றாரு ஒருவேளை மைக்ரோசாஃப்ட் கம்பெனி ஆரம்பிக்கல அப்படின்னு சொன்னா எனக்கு ரொம்ப நல்லாலாம் படிப்பு வராது ஒருவேளை டாய்லெட் கிளீனரா கூட நான் வேலைக்கு போயிருந்திருக்கலாம் அந்த டாய்லெட் கிளீனரா நான் இருந்திருந்தாலும் ஐ வில் பி தி பெஸ்ட் டாய்லெட் கிளீனர் இன் த வேர்ல்ட் அப்படின்னு சொன்னாரு அதாவது சிறந்த துப்புரவு தொழிலாளியா இருந்திருப்பேன் எந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலையை டெடிக்கேஷனோட சின்சியரா அர்ப்பணிப்போடு நான் செய்வேன் இதை தானங்க ரஜினியும் சொல்றாரு ஆஃப்டர் ஒரு தக்காளி சார்ந்த கின்னா கூட அதை டெடிக்கேட்டிவா லவ் பண்ணி சின்சியரா பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு ஒரு துணி அலசுறதாகட்டும் ஒரு சமைக்கிறதாகட்டும் ஒரு சின்ன கணக்காகட்டும் அதை லைக் பண்ணி உங்களுடைய முழு மனசையும் அதுல கொடுத்து அர்ப்பணிப்போடு செய்யுங்க வெற்றி நிச்சயம் நாளை நமதே இதோட நான் அந்த வீடியோவை முடிக்கல இன்னும் பில்கேட்ஸை பத்தி ஒரு சின்ன விஷயமானது சொல்ல விரும்புறேன் உலகத்தின் நம்பர் ஒரு பணக்காரராக இருந்தாலும் தன்னுடைய வருமானத்தில் இருபத்தி ஒரு சதவீதம் உலகத்தில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய நாடுகளில் இருக்கக்கூடிய குழந்தைகளினுடைய கல்விக்காகவும் உடல் நலத்திற்காகவும் செலவிடுகின்றார் அப்படிங்கறதுதான் இவர்கிட்ட இருக்கக்கூடிய இன்னொரு பிளஸ் பாயிண்ட் நாமும் அவரை போல ஒரு வெற்றியாளர்களா கண்டிப்பா உலா வர முடியும் நம்பிக்கை எண்ணங்களை உங்களுடைய மனசுல விதைங்க வெற்றி நமதே நாளையும் நமதி என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க பாய் சி யூ